பை விரண்டும் கண்ணன்பு வாடும் உயிருக்கு என்ற வல்லுவனின் குரலை முன்மொழிந்து அருமையான நிகழ்வு. அவையில் தலைவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி ஆண்டோ சான்றோ பெருமக்களையும் வணங்கி முன்னிலை வைக்க எனக்கு வாய்ப்பளித்த தொடுவான முதலுக்கும் என்னுடைய நன்றி கூறி, மாறி என்றால் மலை, முத்து என்றால் நம் தூத்துக்குடியின் சொத்து, அது அவர்தான் இன்று நம்முடைய ஆசிரியர். கவிதை மலையை முத்து முத்தாக கொடுத்திருக்கும் இன்றைய ஆசிரியர் மகிழ்ச்சி என்ற எழுத்திற்கு ஆனந்தம் என்ற ஒரு பெயர், குளிர்ச்சி என்று பெயர். குளிர்ச்சி என்பது சந்திரனிலிருந்து வரவில்லை, சந்திர புஷ்பம். அவங்களுடைய தாயாருடைய பெயர் சந்திர புஷ்பம், அவருடைய தந்தையார் பெயர் ஆனந்தம். ஸோ ஒரு மகிழ்ச்சிக்கும் குளிர்ச்சிக்கும் பிறந்தவர் தான் நம்முடைய மாரிமுத்து. சரி, இதில் மட்டும்தான் அவருடைய பெயர் இருக்குன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா வாசுகி. அன்று வல்லுவனுக்கு ஒரு வாசுகி, இன்று நம்முடைய எழுத்தாளர் மாரிமுத்துக்கும் ஒரு வாசுகி. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோஷம் நடந்திருக்கு. 2010 2020 2022 ஒரு இது சொன்னீங்க, எதிர்பார்க்கவே இல்லை, தானாகவே இருந்தது. அதுவா அமைஞ்சது இன்னும் சரி. இதை தான் விட்டுருக்குன்னு அடுத்து நான் பார்த்தா பேர் வந்து அர்ஜுன், மகாபாரதம். அப்போ காப்பியங்களில் பெருசு ரெண்டு, அதில் அர்ஜுனுடைய பதாபாத்திரம் மிக முக்கியம். ஸோ அந்த பேரை தன்னுடைய பையன் பேசிருக்காரு. இன்னொரு தனுஷியா, தனுஷியா அப்படின்னா தமிழில் என்னென்னா மகிழ்ச்சி அதிர்ஷ்டம். ஸோ பாருங்க, அந்த குடும்பத்துக்குள்ள அதிர்ஷ்டம் தனுஷியா கடைசியாக வந்து ரெண்டாவது வந்து அதிர்ஷ்டம் தான் தனுஷியா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ் பற்று இவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருப்பதை காண முடிகிறது. நேற்று அக்டோபர் 1 சிவாஜி கணேசனுடைய பர்த்டே. முத்தமிழும் அவரை போல யாரும் கொண்டு வர முடியாது, நடிகர் திலகம்னா நடிகர் திலகம்தான். இன்னைக்கு யார் யாருடைய பிறந்தநாள் பாருங்க, மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் முக்கியமான நபர் யார், லால் பகதூர் சாஸ்திரி, ரெண்டாவது பிரைம் மினிஸ்டர் இருந்தார். இப்படி மிக முக்கிய முக்கியமான நாள். ஸோ இந்த நாளில் அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்கிறது எல்லாம் மிக அருமையான ஒரு நாளாக இன்று அமைந்தது. அதே மாதிரி திருமலருடைய நாளினுடைய டிவி ராமசுப்பையருடைய பிறந்தநாளும் நினைத்தான், பா நீலகண்டனுடைய பிறந்தநாளும் நினைத்தான். பிறப்பு என்றால் இறப்பு ஒன்று இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு நினைவு நாள் யாருக்கு இருக்கு, பெருந்தலைவர் காமராஜர். இன்னொருத்தர் இருக்காரு ஓவியத்திற்கு மிக பெரும் பெற்ற பேர் பெற்றவர் ரவிவர்மா, ராஜா ரவிவர்மா, அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. ஸோ மிக அற்புதமான நாள் இன்று நமக்கு அமைஞ்சிருக்கு. உள்ளதை உள்ளபடி எளிய தமிழ் சொற்கள் கொண்டு எழுதப்பட்டது தான் புதுக்கவிதை. அதுதான் இந்த புத்தகத்தை நான் பார்த்தேன். ஏன்னா புதுக்கவிதைக்கு வந்து சீறு, தலை, அடி, தொடர் சொல்லப்படி, எதுகை, மோனை, இந்த மாதிரி நயங்கள்லாம் தேவையில்லை. தன்னுடைய சிந்தனைகளை எப்படி வந்து பொதுவாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதப்படுவது தான் புதுக்கவிதை. அதில் தன்னுடைய ஏக்கத்தையும் கொடுக்கலாம், தாக்கத்தையும் கொடுக்கலாம், இன்றைய இலக்கிய வளர்ச்சிக்கு அதனுடைய தேவையையும் கொடுத்துருக்குது இந்த புதுக்கவிதை. இதுக்கு வரையறை எதுவுமே தேவையில்லை. புதுக்கவிதை வந்தது 19 பிறகுதான் சில இதில் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த புதுக்கவிதையோட தந்தை யாருன்னா பிச்சைமூர்த்தி. அவர் தான் இதை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு வர்றதுக்கான காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் இதோடைய சாயல்கள் எதுலாம் தெரியுதுன்னா ஹைகு, சென்ட்ரியூ, லிமரைகு, ஹைபூன், குரட்ஸு, சீர்கு, இப்பெல்லாம் கச்சல் அப்படின்னு சொல்கிறமே, இதெல்லாம் அந்த புதுக்கவியோட வரிசையில் தான் வருது அப்படின்ட்டு தெரிய வருது. இவருக்கு இந்த புத்தகத்தில் சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க, ஒளி தீண்டா கல்லோவியம், கல்லில் என்னதான் வரட்ட முடியும், சிற்பம் தான் வடிக்க முடியும், ஆனால் ஓவியம் வரையலாம்ல, ஓவியம் வரையிறதுக்கு ஒளி தேவையா, எழுத்து, எண்ணம், சிந்தனை. ஸோ அந்த மாதிரி என்னுடைய மாற்றி யோசிக்க தோன்றிய தலைவர் அவர்களே. அதனால் இந்த புத்தகத்திற்கு ஏற்ற தலைப்பு தான் இதை என்று நான் நினைக்கின்றேன். இவரது கை பையில் இருந்து எட்டி பார்த்தது துவங்கி, ஏன்னா முதல் கவிதை வந்து என்னன்னா எட்டி பார்த்தது தான் வருது. எட்டி பார்த்ததில் துவங்கி கிட்டத்தட்ட 65 தலைப்புகள். கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நிழலில்லா நிஜத்தோடு ஒளி தீண்டா கவியோயத்தை செதுக்கி சிற்பமாக்கி நம் தமிழ் மண்ணுக்கு புதுக்கவிதையாய் உரமாக்கி உயிராக்கி இருக்கிறார். இவரது உயிர் ஓவியங்கள் இன்னும் பல கவிதைகளாய் இவ்வுலகில் சுற்றி வந்து அவருக்கு பெருமை சேர்க்க எல்லாம் நல்ல இறைவன் அனுபவிவார். இன்னும் ஒவ்வொரு கவிதையும் எடுத்து சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இங்கே முத்தமிழாய் 3 கருத்துரை வளம் வந்திருக்கிறாங்க. முத்தமிழாய் வீற்றிருக்கும் மூவரும் யார் யாருன்னா, நம்ம தங்கத்துறை அரசி, சக்தி வேலாயுதம், எழுத்தாளர் வருண், மூவருமே இந்த புத்தகத்தை அப்படியே அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க.
சோ அந்த விஷயத்தை நானும் என் காது மூலமா கேட்கணும்னு நினைச்சு அருமையாக ஒரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.